அனைவருக்கும் வணக்கங்க. நான் ஈரோடு மகேஷ் பேசுகிறேன். சட்டம் ஒரு இருட்டரை திரைப்படத்தின் மூலமாக காமெடினா அறிமுகமாக வாய்ப்பு, இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த எஸ்ஐசி சார், டைரக்டர் ஸ்னேகா, பிரிட்டோ ப்ரொடியூசர் கமலராணி மேடம், பிரிட்டோ சார், எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது வந்து ஒரு காமெடி பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் பிளே இதில் கிடையாது, இருந்தாலும் கிடைக்கிற இடத்துலலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக தேட்டரில் நான் வர இடம் எல்லாமே நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க, அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. உங்களுடைய அன்பு ஆதரவு மட்டும்தான் தேவை, ஏன்னா இப்போ தான் முதல் முறையாக திரைப்படத்தில் காமெடினா அறிமுகமாறேன். அடுத்தடுத்த படங்கள்லையும் ஆதரவு தரணும், அதுக்கு முக்கியமாக இந்த படத்தில் நீங்கள் பெரிய ஆதரவு தரணும். உங்கள் ஆதரவை எப்பயுமே எதிர்பார்க்குறேன். நன்றி. அதில் என்னென்னா, ஒரு அந்த ஒரு என்கொயரி சீன் வரும், ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அவர் வந்து வேற ஒரு விஷயத்தை கேட்பார். நான் கடைசியில் ஒரு பொண்ணோட சுற்றின விஷயத்தை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். அது ஷூட் பண்ணுறப்பே எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. யாரும் போலீஸ் ஆஃபீஸராக நடிகர் ஒரு சம்பத்ராம் சாரே பயங்கரமாக சிரி சிரின்னு சிரிச்சுட்டு, என்ன என்ன காமெடி போலீஸ் ஆகிறீங்க போல இருக்கு கடைசியில் அப்படின்னாரு. நிறைய விஷயங்கள் இருக்குது, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்ன உங்களால் டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஸ்டாண்டப் காமெடியில், ஆனால் சினிமா உலகங்கிறது ரொம்ப பெரிய உலகம். முதல் படம் பண்ணுறப்ப தான் அப்படியே பிரமிப்பாக இருக்குது, எவ்வளோ பெரிய உலகம் இது, எவ்வளோ பெரிய ரீச் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் என்னோட எனக்கான பயத்தை போகணுது எல்லாமே எங்கள் யூனிட் தான். குறிப்பாக ரமேஷ் ரங்கசாமின்னு இந்த படத்தினுடைய கோ டைரக்டர், கோயம்புத்தூர்காரர். நான் கொஞ்சம் அப்படியே தடுமாற்றமாக இருந்தப்பெல்லாம் வந்து பயப்படா ஏன் சார்லாம் சூப்பருங்க, ஏங்க கவலைப்படுறீங்க, நல்லா பண்ணுங்க, நாங்கள் எஸ்ஐசி சார் ஒவ்வொரு இடத்துல நல்லா பண்ணுறப்பையும் ப்ளஸ் பண்ணி நீங்கள் நல்லா வருவீங்க சார், நீங்கள் நல்லா வருவீங்க சார்னாரு. ஸ்னேகா பிரிட்டோ அண்ணே சூப்பர்ண்ணே, டூ சம்திங்னா அப்படிங்க அந்த பொண்ணு. அதனால் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல டீமு, உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் போதும், கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருவோம். அப்கமிங் ப்ராஜெக்ட்னு பார்த்தா தமன் இந்த படத்தினுடைய ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வெளிவந்ததுக்கப்புறம் நிறையா இளைஞர்களுடைய தூக்கம் பறிபோகும் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் கை. அதே ஹீரோ தமன் கூடவே சேர்ந்து அடுத்த ஒரு படம், டாக்டர் ஏ வெங்கடேஷ் சார் படம் ஒன்று கமிட் ஆகியிருக்கேன், ஃபுல் லென்த் காமெடி மூவி, அது தாறுமாறாக இருக்கும்.